தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, குட்டியம்மா ஒருவேளை தூங்கிருப்பாளோ? அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலாம், சந்தன வேலாம் இவள் மன்மத புயலாம், அடடா பூவின் மாநாடா. என்னது என் பொண்டாட்டி டபுள் ஆக்ஷனா? சமாளிப்போம். உனக்கு பிடிச்ச மல்லிகை பூ வாசனைய பருவே. என்ன சொல்லியா என்ன கல்யாணம் பண்ண? என்னோட கண்டிஷனுக்கு ஓகேவா? ஓகே, உங்க கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன். நறுக்குன்னு நாலு போர் போட்டேன்னா உங்க நாலு சிஸ்டர்ஸையும் மேரேஜ் பண்ணி கொடுத்துருமே. எஸ் சொல்லுங்க, ஏன் யோசிக்கிறீங்க? உங்க சிஸ்டர் மேரேஜுக்கு அப்புறந்தே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே. கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழு. தேவையில்லாம வாய குடுத்து மாட்டிக்கிட்டனோ என் செல்ல குட்டி. குட்டியம்மா, ஏற்கனவே ரெண்டு தங்கச்சியில கட்டி கொடுத்துட்டு மாமே எதுக்கா ஓடி ஓடி சம்பாதிக்கிறேன்? இன்னும் ரெண்டு தங்கச்சியில கட்டி கொடுக்கத்தானே? அதுக்கப்புறமாச்சு டோன்ட் டச் மீ. கோபம் வந்தா என் குட்டியம்மா இங்கிலீஷ்ல தான் பேசுவா. என் கண்ணி அப்ப சாப்பாடு ஒண்ணு ஆசைப்பட்டு வெளியில படுக்க வேண்டிய நிலைமையா போச்சு. அப்பவே நான் வாக்கு கொடுக்காம இருந்திருந்தா என் வாழ்க்கையில ஒளி அடிச்சிருக்கேன். நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கு, சித்தப்பு மாதிரி இருக்கு. ஐயோ, யாரு பெத்த புள்ளையோ இப்படி கடந்து அல்லாடுதே, இது கேட்க நாரி இல்லையா? ஏன் அழுகுற? சின்ன மதுவை அடிச்சுச்சா? இல்லடா. இல்ல உன் மயங்கையே அடிச்சானா? அதுவும் இல்லடா. அப்புறம் என்னதே நடந்துச்சு? வாய திறந்து சொல்லு. ஐயோ, அத சொல்ல முடியாதரா, வாய திறந்து சொல்ல முடியவே முடியாதுரா. அப்ப செய்யாச்சு காட்டி சொல்லு. புரிஞ்சுக்கணும். இத இதுக்கு நீ வாய திறந்தே சொல்லி இருக்கலாம். சொல்லட்டா? சொல்லு. தைரியமா இருக்கணும். இத பாரு, ஊர் தோட்டத்துக்கெல்லாம் போர் போட்ட நீ ஓன் தோட்டத்துக்கு போர் போட முடியலையடா. எது வீட்டுல போய் விளையாடுறியா? என்ன அவசரம்? போல உட்கார்.
உங்களுக்கே தெரியும் பொன்னுசாமி எவ்வளவு நல்லவன்னு. அவனுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி, நானும் ரொம்ப நாளா கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இன்னைக்கு வசமா வந்து மாட்டிக்கிட்டான், உள்ள வச்சு பூட்டிட்டான். வாப்பா பொன்னுசாமி வா, நீயே வந்து இந்த கன்றாவிய பாரு. நீ செங்கல் சூளைக்கு போனதும் சேகர் இங்க வந்துடுறான். இது நல்லா இருக்கா ஐயா? நல்ல குடும்பம் வாழ்ற தெருவில் இப்படி ஒரு நாராசமா? உங்களுக்கு எதுக்குன்னு இந்த வேண்டது வேலை? அது இல்ல பொன்னுசாமி, முதல்ல கதவை தருங்க, கதவை தருங்க. இல்ல பொன்னுசாமி, இந்த பக்கம் வந்துட்டு இருக்கும் போது மழை வந்துச்சா, அதான். சுமாரா, நீங்க எப்படி ஏன் விட்டு கதை அடிக்கலாம்? எனக்கு என்னப்பா, உன் நல்ல மனசுக்கு இவங்க பண்ற துரோகம் தாங்க முடியாம தாப்பா உடையாந்த. நிறுத்துக்கண. சேகர் என் ஃப்ரெண்டு, என் பொண்டாட்டி தப்பா பாக்குற அளவுக்கு இவனும் கெட்டவன் இல்ல, எனக்கு துரோகம் பண்ற அளவுக்கு அவளும் கேவலமானவ இல்ல. எவன் ஒருத்தன் தான் பொண்டாட்டியை நம்புறானோ அவன் தான் ஊர்ல இருக்கிற பொண்டாட்டியை நம்புவான். நீங்க உங்க பொண்டாட்டியை நம்பி இருந்தா இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிருப்பீங்களா? பொண்டாட்டியை நம்பாதவன் ஆம்பளையே கிடையாது. போங்க, ஏதா வேலை இருந்த பாருங்க. நீ வாடா, நீ வா சேகர். நான் கிளம்புறேன் பொன்னுசாமி. அட வாப்பா, காபி சாப்பிட்டு போலாம். நீ ஏன் மழுதுட்டு நிக்கிற? போய் காபி போடு போ. ஊர்ல இருக்கிறவன் எதையாவது சொல்லிட்டு தான் இருப்பான். அதுக்கு ஏம்மா தாலி உறுத்துதுன்னு கழட்டி வச்சிட்டியா? வேலைக்காரி மூத்த எடுத்து என் முட்டாள் குடிச்சுட்டு இருந்த வெக்கம் இல்ல மாப்பிள்ள உனக்கு. இங்க மட்டும் என்ன வாழ நீ அதுதான மூணு நாள் தப்பு குடிச்சு சாப்பிட்டு இருந்த. இங்க பாரியா இல்ல, அது மட்டும் இல்ல, நீ அப்பான கொண்டது ஆகுத தெரியுமா மாப்பிள்ள? ஏய், இந்த ரெண்டு பேர் நல்லா பழி வாங்கிட்டாடா. எங்கடா இருக்காவ? இந்த ஒரே என்ன தைரியம் தான் வச்சப்பே உன்ன விட்டு வச்சது தப்பா போச்சுடி. உன்னி எந்திரடி என்ன நார சிறுக்கி எங்களே அடி அசிங்கப்படுத்துற. உன்ன என்ன சிரம் பாரு. அதுக்காக அப்படி பண்ணுவாளா? அதே மாதிரி நீங்களும் நோண்டுகிட்டு சாகணும். அதுக்கு நீ உயிரோட இருந்தா தானடி. பொண்ணு இல்லையா, எங்க போற? அந்த பொண்ணு கரெக்டா தானே சொல்லுச்சு,
உனக்கு வெறி வந்தா எங்க தீர்த்துக்கு வழிதான அந்த பச்சை புள்ளையா கிடைச்சது இருியா இந்தா நீ பத்த புள்ள அதே வயசுதான் உன் வெறி தீர்த்துக்க கோமனத்துக்குள்ளே அவனை தேலை விட்டு கொண்டே இந்த பாவிய பாம்பு விட்டு கொண்டுக்கலாம் இல்ல இந்த காட்டு பாலோட வாழ்றதுக்கு வாழ வேண்டியவே இருந்திருக்கலாம் செத்து தொழடி சிரிக்கு மலைய உங்களை மொத்தமும் காலி பண்ணிடுறேன் எங்க என்னடா அம்புட்டு ஓசியில படம் பார்க்க வந்துட்டீங்களா என்ன பாக்குறீங்க இந்த வேளக்கார நாயி எங்க மட்டும் இல்ல இந்த ஊரை அசிங்கப்படுத்திருக்கா இவளை எல்லாம் வெட்டி புதைக்க வேணா அவன் ஊரை அசிங்கப்படுத்தலாம் ஒரு பச்சை மண்ணை கொண்டு நீங்க மனசு இடத்துல அசிங்கப்படுத்திட்டீங்க அசிங்கம்ன்றது வார்த்தையில இல்ல வாழற வாழ்க்கையில இருக்கு ஏ ஒற்ற குச்சி அவ உனக்கு மட்டும் இல்லடா உங்க வம்சத்துக்கு ஆப்பு வச்சுட்டா ஏய் என்ன மரியாதையா பேசணும் வாய திறந்தா ஏலக்காய் போட்ட மாதிரி மணக்கணும் சொல்லுவியே இப்ப நீ வாய திறந்தா எட்டு பட்டி நாரி போகும்டா இனிமே உன் பிள்ளைய பேர பிள்ளைய யார் வெளி போனாலும் வேலைக்காரி மூத்தத்தை குடிச்ச பரமரன்னு சொல்ல வச்சுட்டா இதுக்கு மேல என்னடா உனக்கு அசிங்க வேணும் உங்களுக்கு எல்லாம் சாதாரண தண்டனை கொடுத்துருக்கா எந்த சட்டத்தாலையும் எந்த கோட்டாலையும் கொடுக்க முடியாத தண்டனை கொடுத்துருக்கடா என்ன விட்ட ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கேன் கிளம்புடா முதலாளி என்ன முதலாளி சாப்பிட விட மாட்டேன்றா என்ன முதலாளி